stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டும் இந்த இரண்டாவது நாள், இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது நாள், கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய், யூனிவர்சல் ஆலயத்தின் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் யார் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறீர்களோ, வாட்ஸ்அப் மூலமாய் செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள், கண்டிப்பாய் உங்களுக்காய் நாங்கள் தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்திலேயும் கூட விசுவாசிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே தேவன் வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். அவருடைய வார்த்தையினுடைய சக்தி அளவிடப்பட முடியாது. காரணம், அவர் வார்த்தையினால் தான் சர்வ சேனைகள் உண்டானது. நாம் பார்க்கிற உலகம் யாவும், உலகத்தின் சிருஷ்டிகள் யாவும் அவர் வார்த்தையின் சக்தியினால் உருவாக்கப்பட்டவர். அந்த வார்த்தை தாமே உங்கள் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாய் வழி காட்டும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. அதன் ஆதாரமாய் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை கேட்கிறீர்கள். வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு கீழ்படுகிற சமயம், செயல்படுத்தப்படுகிற தருணம் வாழ்க்கை. ஒருத்தர் வாழ்க்கையை முதலாவது உள்ளே, பிற்பாடு வெளியிலே, உள்ளும் புறம்பும் மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையும் கூட கண்டிப்பாய் மாறும். எனவே சோர்ந்து விடாதீர்கள், பலவீனம் அடைந்து விட வேண்டாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு தடவை நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துவதை போல நேரடியாக நீங்கள் வரக்கூடுமானால், சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒருத்தராக இருந்தால், தமிழ்நாட்டின் வேறு எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தால், நீங்கள் மிகுந்த உற்சாகமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். ஏன், நீங்கள் ஆயத்தப்படுத்த கூடுமானால், நீங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம், அல்லது எங்களை தொலைபேசி வழியிலே தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுதும் நீங்கள் வாட்ஸ்அப்லே எங்களுக்கு செய்தி அனுப்ப விரும்பினால், உங்களுடைய பிரச்சனைக்கான ஆலோசனைக்காய் அல்லது உங்கள் சூழ்நிலையை குறித்து கண்டிப்பாய் நாம் உங்களுக்காய் நிச்சயமாய் விசுவாசத்தின் ஜபத்தை செய்வோம். எங்களோட விசுவாசத்தை இணைத்து நீங்கள் கண்டிப்பாய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த தருணம், இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே ஒரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு மக்களுடைய கண்ணீருக்கான காரணம் அநேகம். கவலை இல்லாதவர் ஏறத்தாழ யாருமே இல்லை, யாருமே கவலைப்படாதவர் கிடையாது. எல்லோருக்குமே ஏதாவது ஒரு கவலை, எல்லோருக்குமே ஏதாவது ஒரு ஒரு சோகம், எல்லோருக்குமே ஏதாவது ஒரு துக்கம். ஆனால் இதில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும்படி, இந்த துக்கம், சோகம், கவலை எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு என்றால் ஆத்மாவினுடைய வெளிப்பாடு. இது உடலுடைய வெளிப்பாடு இல்லை. நாம் நினைக்கிறோம் நம் உடல் தான் கவலைப்படுகிறது என்று, நம்முடைய உடல் தான் அந்த கஷ்டத்தை உணர்கிறது என்று. ஆனால் சரீரம் வெறும் கூடு என்று வசனம் சொல்கிறது. ஆத்மாவை காக்க வைக்கப்பட்ட ஒரு கூடு தான் சரீரம். கர்த்தர் களிமண்ணால், அதாவது கர்த்தர் மண்ணினால் அதை செய்தார், மண்ணினால சரீரத்தை செய்தார். ஒரு கூடு உள்ள இருக்கிற ஆத்மா தான் விசேஷம். அந்த ஆத்மாவிற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம் உயிரை தியாகம் செய்தார், உயிர் தெழுந்தார், ரத்தம் சிந்தினார் ஆத்மாவை ரட்சிக்க. ஆனால் மக்கள் கவலையை உணர்வது எது என்பதை புரிந்து கொள்ளாமல் தன் சரீரத்தின் மேல அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். வருஷத்தின் தொடக்கத்திலேயே பொருள் சேர்க்க எத்தனை பேர் பிரயாசப்பட்டு இருக்காங்க, ஒரு பொருள் வாங்க எத்தனை பேர் பிரயாசப்பட்டு இருக்காங்க, ஒன்றை அடைய எத்தனை பேர் பிரயாசப்பட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்வது என்ன தெரியுமா? நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 16:26 மனுஷன், ஆணோ பெண்ணோ யாரோ, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார், ரெண்டு கேள்வி கேட்கிறார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் லாபம் என்னன்னு கேட்கிறார். ரெண்டாவது, ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எதை கொடுக்க முடியும்? உலகம் மொத்தத்தையும் கொடுத்தாலும் ஜீவனுக்கு ஈடாகாது, ஆத்மா. ஏன்னா இந்த நண்பர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வசனம் சொல்கிறது முடிந்து போகும், அழிந்து போகும். இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாமே அழிந்து போகும், எதுவுமே நிரந்தரமானது இல்லை. ஆனால் அழியாதது நமக்குள் இருக்கிற. ஆனால் நம்ம எதற்கு அதிகமான கவனம் கொடுக்கிறோம்? சுவையான உணவு, அருமையான துணி, அழகான இடம்,
நல்ல வேலை, சிறந்த சம்பாத்தியம், வெற்றிக்குரிய வியாபாரம், ஆசீர்வாதமான திருமணம், அருமையான பிள்ளைகள், அழகான குடும்பம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா நிலைமை என்ன, அது எதற்காக இயங்குகிறது, அது எங்கே சென்று சேர வேண்டியது என்பது நாம் யோசிக்க தவறி விடுகிறோம். எனவேதான் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றுக்காய் அழுது கொண்டிருக்கிறார்கள். வேலை போய்விட்டது அழறாங்க, வேலை சரியானா கிடைக்கல அழறாங்க, சம்பளம் பத்தல அழறாங்க, சரீர வியாதி அழறாங்க, திருமண வாழ்க்கையில துரோகம் முரண்பாடு அழறாங்க, பிள்ளைங்களுடைய கீழ்படியாத செயல் அழறாங்க, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை அழறாங்க, வியாபாரத்துல நஷ்டம் அழுகிறார்கள். தொடர் கவலை, தொடர் கண்ணீர். காரணம், உள்ளிருக்கிற ஆத்மா இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, சரிபடுத்தப்படவில்லை. எனவேதான் கர்த்தர் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். முதலாவது, உங்கள் ஜீவனை காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் வாக்கு தத்தம் உண்டு. அதற்கு முன்பாய் இந்த அதி அற்புதமான சாட்சி நாம் கூர்ந்து கவனிக்கலாம். நான் என்ன மட்டும் பார்த்து ஒரு நபராக இருந்தேன், நான் தான் எல்லா நேரத்திலுமே சரி என்று நினைப்பேன், என்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லைன்னு நினைப்பேன், நான் என்ன சொல்றேனோ அது நடக்கணும். அதே போல எனக்கு இது போல எண்ணமானது இருந்தது. நான் வேலைக்கு போனேன்னா சம்பாதிச்சு என்னுடைய மனைவிக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும், இதான் என் கடமை நினைச்சிருந்தேன். சம்பாதியத்தை வீட்டில் கொடுத்த பிற்பாடு என் குடும்பத்துக்கு நான் நேரம் கொடுக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் குடிப்பேன். கணவர் அதிகமாக குடிப்பார், அதிகமாக குடிப்பார். அவர் எல்லா நேரமும் வீட்டை விட்டு வெளியவே இருப்பார். எனக்கும் என்னுடைய பையனுக்கும் எந்த நேரமும் அவர் நேரம் செலுத்தினதே கிடையாது. அவர் மறந்து போயிடுவார், அவருக்கு மனைவியும் குழந்தையும் இருக்குன்னு. எல்லா நேரமும் ஒரு நாள் காலையில் போனார் அப்படின்னா மறுநாள் காலையில் மட்டும்தான் அவர் வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் அந்த நேரம் சாப்பிடுவார், மறுபடியும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிடுவார். நான் அவரை எங்களை வெளியே கூட்டிட்டு போகும்படி கேட்கும்பொழுதோ, அல்லது நாங்கள் நைட்டு சாப்பிடுவதற்கோ, இல்லை மத்தியானம் சாப்பிடுவதற்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போக கேட்கும்பொழுது அவர் சொல்வார், நான் வேலைக்கு போகணும், ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் முக்கியமா இல்லை. எல்லா நேரமும் எங்களை விட அதிகமாக வேற விஷயத்த அவர் வச்சிருந்தார். அந்த நேரம் நான் தனிமையாக விடப்பட்டேன். எனக்குள்ளாக ஒரு தனிமை உணர்ச்சி வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் எனக்கும் என்னுடைய பையனுக்கும் விசேஷமாக எனக்கு அவர் எந்த நேரத்தையுமே அவர் கொடுத்தது கிடையாது. நான் இரவும் பகலும் தொடர்ந்து அழுதுட்டே இருந்தேன். நான் எல்லா நேரமுமே எல்லார் முன்னாடியும் சோகமா இருந்தேன். ஏன்னா எனக்குள்ளாக சமாதானமே இல்லை, என்னுடைய கணவர் என்னை கவனிக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமையில நான் என் நண்பரோடு சேர்ந்து வெளியே போய் குடிப்பேன், என் மனைவி இருக்கிறதே மறந்துடுவேன். காலையில 3 மணிக்கெல்லாம் போய் குடிச்சிருக்கேன். சில நேரத்துல நான் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கேன். இதனால எங்களுடைய திருமண வாழ்க்கை எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய சண்டை ஏற்பட்டிருக்கு. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணும்பொழுது நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் ஃபோன் எடுத்து பேசினேன்னா எங்களுக்கு பேச்சு வாக்காகும். அவ சொல்வா, நீ வீட்டுக்கு சீக்கிரமா வாங்கிட்டு, நான் வீட்டுக்கு சீக்கிரம் போக மாட்டேன். இந்த பிரச்சனையினுடைய காரணமாக எனக்குள்ளாக கோபம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த கோபத்தினால நான் மன அழுத்தத்துக்கு உள்ளான. என்னுடைய சிந்தனைக்குள்ளாக நிறைய விஷயம் வந்தது. அவர் வீட்டுக்கு வரும்பொழுது நீ இப்படியெல்லாம் செய்யி, உன்னுடைய கோபத்தை அவர் இடத்துல காண்பி அப்படின்னு எனக்குள்ளாக நிறைய யோசனைகள் இருந்தது. அவரை விட்டு நீ தனியா போயிடு, இனிமேலும் அவர் உன் வாழ்க்கையில தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய என்னுடைய சிந்தனையில இருந்தது. அவர் எப்போல்லாம் வீட்டுக்கு வராரோ அந்த நேரம் என்னுடைய சிந்தனையில இருக்கும், நீ இந்த நேரம் சண்டை போடணும், இந்த நேரம் அவர் இடத்துல நீ கோபத்தை காண்பிக்கணும். அவர் சாப்பாடு கேட்கும்போது நான் ரொம்ப உடனே எடுத்து வைப்பேன். இந்த வந்து சவுண்ட் வந்து அதிகமா கேட்கிற மாதிரி என்னுடைய வேலைகளை என்னுடைய பாத்திரத்தில நான் கீழே தள்ளுவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்ததுனால எனக்குள்ளாக சந்தேகம் இருந்தது. அவருக்கு வேற ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் அவரே அதை அறிக்கை செய்தார், எனக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு. அந்த நேரம் நான் தனிமையாக விடப்பட்டேன், முழுமையாக நான் தனியாகப்பட்டேன். ஒரு நாள் அவர் வெளியே போகும்பொழுது நானும் அவரோடு போனேன். அந்த இடத்துல அந்த நபரோட நான் அவரை பார்த்துட்டேன். அந்த நேரம் தொடங்கி எனக்குள்ளாக ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்தது. அதோடைய முடிவு, நான் மருத்துவமனையில் போய் அந்த இடத்துல என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டேன். நான் குடிக்கிறதுக்காகவே வெளியே போவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பெண்களோடு நான் குடிக்க போயிருக்கேன். இது என்ன உண்மை தன்மை இல்லாதபடியாக மாத்துச்சு. என்னுடைய குடும்பத்துக்கு நான் நேரத்தை கொடுக்கவே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் எனக்கும் என் நண்பனுக்கு ஒரு காம்படிஷனாக இருந்தது, யார் முதல்ல இந்த பெண்ணுக்கு இந்த பொண்ணு கூட வெளியே போவாங்கன்ட்டு. வெறும் நிரூபிக்கிறதுக்காக, யார் சிறந்த ஆண், என் நண்பனா நானா, நிரூபிக்கிறதுக்காக இந்த காம்படிஷன் வச்சிருந்தோம். இது என்னுடைய திருமண வாழ்க்கையில ஒரு தோல்வியை கொண்டு வந்தது. இந்த மாதிரி காரியங்கள்னால என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக நான் பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தேன். இந்த பிரச்சனையினால என்னுடைய பையன் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சான். எங்களுக்கு தெரியாமலே இந்த பிரச்சனை அவனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் என்னுடைய மகன் இடத்துல கேட்பான், நம்முடைய அப்பா எப்போ வீட்டுக்கு வரவர், ஏன் இவ்வளவு நாள் அவர் வரவே இல்லை, எப்போ வருவார், எப்போ என்ன பாப்பார் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான். என்னுடைய திருமண வாழ்க்கையின் 2 வருஷங்கள் பிற்பாடு, ஏதாவது இந்த உண்மை தன்மை இல்லாத போல வாழ்ந்த வாழ்க்கையின் பிற்பாடு, நாங்கள் ஆலயத்திற்கு வந்த பிற்பாடு, நாங்கள் ஒன்றதாக இருந்தோம், ஆனால் எங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமானது இல்லை. ஏன்னா 2 வருஷங்கள் முன்னாடி இந்த தவறான விஷயங்கள் நடந்ததுனால
என்னுடைய மனைவியை பயங்கரமா பாதிப்படைய செய்து விட்டது. நான் எப்போ என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனேனோ அவங்க அப்பதான் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். மறுநாள் திங்கட்கிழமை என்ன அவங்க ஆலயத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அந்த நேரம் பாஸ்டர் சொல்றது எல்லா விஷயம் கேட்க ஆரம்பிச்சேன். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாங்க கீழ்படி ஆரம்பிச்சோம். நாங்க எல்லா நேரமும் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். விசேஷமாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாங்க தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கோம். உடனடியாகவே எப்போ முதல் முறை நான் ஆலயத்துக்குள்ளாக வந்தேனோ நான் என்னுடைய காலடி வைக்கும் பொழுது என் சிந்தையை நான் மாற்றிக்கொண்டேன். நான் இனிமேலும் ஒருபொழுதும் கூட்டிக்க மாட்டேன் என்று குறிப்பாடு. என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வீட்டுக்கு சீக்கிரமா வருவார். முன்னாடி அவர் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி வெளியே போயிடுவார் அவருடைய நண்பர்களோட. அதற்கு பதிலாக அந்த நேரத்தை என்னோடையோ என்னுடைய மகனோடையோ அவர் செலவிட ஆரம்பிச்சார். நான் பார்த்த என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில இருந்த மாற்றத்தை, எனவே நானும் மாறணும்னு தீர்மானம் எடுத்தேன். நான் அவருக்கு பின்பாக போய் அவரை பத்தி குறை சொல்றதுக்கு பதிலாக நாங்க இருவரும் ஒரு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். இனிமேலும் எனக்குள்ளாக எந்த கோபமும் இல்லை. அவர் வீட்டுக்கு வரும்போது இனிமேலும் எந்த சண்டையும் அவரோட போடணும்ன்ற விருப்பம் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் தொடர் சங்கிலி ஜபத்தை செஞ்சிருந்தேன். நான் செஞ்ச முதல் தொடர் சங்கிலி ஜபம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. ஆவிக்குரிய ரீதியில நான் மாறின பிற்பாடு என் குடும்பத்தின் வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்கப்பட்டது. இனிமேலும் எங்களுடைய குடும்பம் கஷ்டத்துல வாழல முன்னாடியே போல. இப்போ எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொருத்தருமே நாங்க புரிந்து கொண்டு நேரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நேரம் எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. நான் தொடர்ந்து அழுறதுக்கு பதிலாக இந்த நேரம் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய குடும்பம் முழுவதும் இந்த நேரம் மாற்றப்பட்டிருக்கு. என்னுடைய குடும்பத்தை அவர் இது போல மாற்றினதுனால என்னுடைய மகன் ரொம்ப கீழ்ப்படிய ஒரு பையனா இருக்கான். நான் எந்த விஷயத்துல அவனுக்கு சொல்றேனோ, உதாரணத்துக்கு அதிகமா போன் பார்க்காது, அதிகமா டிவி பார்க்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எனக்கு செவி கொடுக்குறான். நான் சொல்றதுக்கு ஏற்றபடி அவன் நடக்க ஆரம்பிச்சான். நாங்க புரிந்து கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ரட்சிப்பானது என்று. தேவனுடைய இருக்கிற அந்த உறவானது பரிசுத்த ஆவியானவரை. இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக ஒரு துணையாளராக நாங்கள் ஊழியமானது செய்கிறோம். அதே போல் என்னுடைய மகன் விவாயில ஒரு மெம்பரா இருக்கிறாரு. இன்னைக்கு எங்களுடைய குடும்பத்தார் அந்த அளவு அதிகமான சந்தோஷமா இருக்கும். நாங்க வெளியே போயிட்டு ஊழியமானது செய்கிறோம். யாருக்கெல்லாம் உதவியானது தேவைப்படுதோ அவங்களுக்கு நாங்க போயிட்டு உதவியானது செய்கிறோம். நண்பர்களே, இந்த தருணம் நாம் பேசிக்கொண்டு வந்த இந்த வார்த்தையின்படியே இந்த சாட்சி கேட்ட நீங்கள் ஒரு அற்புதமான வீடியோவை கவனிக்கும்படி விரும்புகிறேன். கண்டிப்பா நாம் பரவலாய் பார்க்கிற ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில், பல நேரம் நாம் அதை வந்து நடைமுறையா செய்தாலும் கூட, அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக செய்தாலும் கூட, சில நேரம் கண்டிப்பாய் நீங்க குடும்பத்தாரோட வெளியே போவதோ பிள்ளைகளோட நேரம் செலவழிப்பதோ பொதுவில் தவறானது இல்லை. ஆனால் நம்ம ஒரு சரீர தேவைக்காய் கொடுக்கிற அந்த கவனம் எவ்வளவு பார்த்து 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 நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா? எவ்வளவு கவனமா 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 நம்ம ஒரு ஒரு துணியை, ஒரு உணவை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஒரு நகையை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? எந்த அளவு நமக்குள் இருக்கிற ஜீவன், அதாவது ஆத்துமா, ஆண்டவருடைய கேள்வி பாருங்கள், அவனுக்கு லாபம் என்ன அல்லது அவன் என்னத்தை கொடுப்பான் தன் ஆத்மாவிற்கு ஈடாக? இந்த வருஷம் தொடக்கத்திலேயே இந்த இரண்டு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல கூடுமானால் கண்டிப்பாய் நீங்கள் துயரப்பட வேண்டியதில்லை, அழ வேண்டியதில்லை. கர்த்தர் தாமே உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஏன்னா அவர் சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்போ துயரத்தில் இருக்கிறதா? உங்களுக்கான ஆறுதலான வார்த்தை இதோ கொடுக்கப்பட்டது. வெறும் தற்காலிகமான ஆறுதல் அல்ல, நிரந்தரமான ஆறுதல். உங்கள் ஜீவன் காத்து கொள்ளப்பட்டால், உங்கள் ஆத்மா உறுதிப்படுத்தி கொள்ளப்பட்டால், மக்கள் வெளிப்புற காரியத்துக்கு அதிக கவனம் கொடுக்குறாங்க, வெளிப்புற காரியங்களை விரும்புறாங்க, ஆனால் ஆத்மாவினுடைய தேடலை மறந்து விடுகிறார்கள். நாளை புதன்கிழமை விசேஷமான ஒரு வேத பாடம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நம் ஆத்மாவை காத்து கொள்ளக்கூடிய, நம் விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள எப்படி என்ன கற்றுக்கொள்ள நான் உங்களை விசேஷமாக வரவேற்கிறேன். காலை 8 மணி, 10 மணி, 3 மணி, சிறப்பாய் இரவு 7 மணி. இதோ அதை குறித்த ஒரு அருமையான வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். சில நொடிகளிலேயே வெறும் இந்த உணவுகளை பார்த்த உடனே உங்களது மிகவும் உணர்வுபூர்வமான விழிப்பான பகுதியானது மீண்டும் ஒரு தடவையாக தூண்டப்படுகிறது.
உங்களது விருப்பம் எல்லாம் அப்படிதான். மனுஷன் உலகத்திலே காலடி பதித்த முதல் நாள் துவங்கி எண்ணிக்கை அடங்காத நம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த இச்சையின் ஆசை மட்டுமே இருந்தது. நம்முடைய ஆசைகள் எப்போதுமே நம் நன்மைக்காக செயல்படுவதில்லை. அநேக நேரங்களில் நம் ஆசைகள் நம்முடைய விருப்பத்துக்கு உணவூட்டுவதே தவிர நம்முடைய உடலுக்கு அது ஆரோக்கியமானதாக இருப்பது இல்லை. ஆரோக்கியமான உணவுகள் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. அதனால் நம் சரீரம் முழுவதும் நன்றாக இயங்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே மக்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை எப்போதும் விட மிக அதிகமாக சாப்பிடுகிறார்கள். பார்க்கக்கூடிய உடலை அவர்கள் இப்படி நடத்துவார்கள், ஆனால் பார்க்க முடியாத ஆத்மாவை எப்படி நடத்துவார்கள்? ஆம், நம் ஆத்மாவும் கூட உணவூட்டப்பட வேண்டும். உலகமானது மோசமான தரமுடைய உணவை கொடுக்கிறது, எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்காத உணவு. சுவை இனிப்பா இருந்தாலும் கூட பார்ட்டிகள், பொழுதுபோக்குகள், சமூக வலைத்தளங்கள், வெறுமையான உறவு முறைகள், உணர்ச்சிகள் மேலும் உணர்ச்சிகள், பொய்யான ஆகாரத்தால் நம் ஆத்மாவை உணவூட்டிக் கொள்ளும் வரை எந்த ஒரு ஊட்டச்சத்து இல்லாமையினால் நம்மை நிரப்பிக்கொள்ள முடியும் என்ற ஒரு மாயைக்கு நாம் வந்து விடுவோம். மிகவும் பாதிப்படைந்த ஒரு ஆத்மாவானது தொடர்ந்து பட்டினியில் கிடக்கிறது. அதற்கு பலத்தை கொடுக்க, ஜீவனை கொடுக்க எதற்காய் பரிதவிப்பாய் காத்திருக்கிறது? அதன் விளைவு நான் தினமும் பார்ப்பது மன அழுத்தம், பதற்றம், வெறுமைத்தன்மை, சமாதானமே இல்லை. அப்படியான உண்மையில் எது நம் ஆத்மாவிற்கான ஊட்டச்சத்தாக முடியும்? எந்த உணவானது அதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தர முடியும்? மனாந்தரத்திலே அவருடைய ஜனங்களை விடுதலை ஆக்கின பிற்பாடு தேவன் மன்னாவினால் அவர்களை பலப்படுத்தினார். வானத்தின் அப்பம் எல்லா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழுமையான ஒரு உணவு. 40 வருட காலம் இஸ்ரவேலர் பலமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அவர்களை உந்தியது. மன்னாவானது உன்னதமானவருடைய வார்த்தையின் அடையாளமாக இருக்கிறது. தேவனின் மெய்யான ஆகாரம், தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உண்மையில் நம் ஆத்மாவுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது. எந்த உணவும் ஆத்மாவை பட்டினியில் கிடத்தும். இந்த மன்னாவானது ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளப்பட வேண்டும். வல்லமையானதாய் செயல்படக்கூடியதாய் இருக்க நம் ஆத்மாவால் முற்றிலுமாய் கவனிக்கப்பட வேண்டும். பலமாயிருக்க தொடர்ந்து வார்த்தையை கேட்பது மாத்திரம் போதுமானதல்ல. நீங்கள் பெறுகிற மன்னாவை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதனுடைய பலனாக இருக்கிறது. இப்போது உங்கள் வீட்டு ஒரு மூலையில் இருந்து தூசை சேர்த்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் சிந்தைக்குள் உள்ளத்துக்குள் இருந்து ஆத்மாவை நிரப்பி கொண்டிருக்கலாம். இயேசுவை சோதித்த போது பிசாசு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினான். நம்மில் எவரையும் விட அவனுக்கு வார்த்தை அதிகமாய் தெரியும். இந்த அறிவு அவனை மாற்றவில்லை. அவன் இன்னும் பிசாசு தான். அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவதில்லை. நீங்கள் எப்படி, நீங்கள் கேட்ட வார்த்தையை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் ஆத்மாவிற்கான விருந்தானது உங்களுக்காய் படைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு உண்டு. ஆனால் சீக்கிரத்திலே இந்த உலகத்தின் மீதான பசியானது வரும். ஒருவராலும் திருப்தியாக்கப்படாத பசி. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் வசனத்தை தேடி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி தீர் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள். Amos 8:11-12. நல்லது நண்பர்களே, பரிசுத்தாவி உங்களோடு பேசியிருக்கிறார், தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னமும் சொன்னால் என் வாழ்க்கை துயரத்தில் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். மிக சரியாய் துயரப்படுகிற நீங்கள், உங்களை தேவன் வரவேற்கிறார். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். வெறும் சந்தோஷமான தருணங்கள் மாத்திரம் நம்ம தேவனை தேடுவதில்லை. முக்கியமாய் நம் வாழ்க்கையினுடைய பாதிக்கப்பட்ட தருணம் தான் கர்த்தர் நம் பட்சத்திலே வருவார். மக்களை ஆவியிலே யார் நொறுங்குண்டவங்களா இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்க பக்கத்துல வரார். எப்படி ஒரு 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 வியாதியஸ்தர் மருத்துவரை அணுகுகிறாரோ, எப்படி ஒரு வியாதியின் மூலமாய் மருத்துவர் தன் சிகிச்சையிலே வெற்றி அடைகிறாரோ, அந்த மாதிரிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமா மகிமை செய்யப்படுகிறார். இப்போ நீங்க துயரத்தோடு இருக்கிறீங்களா,
வேதனையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு தான் முதல் வரவேற்பு. வாருங்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இதோ இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஆறுதலை பாருங்கள். துயரத்தோடு இருந்த இவங்களுக்கு, ஆத்துமாவிலே வேதனையோடு இருந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆறுதல் கிடைத்தது. இந்த சாட்சியினை தொடர்ந்து நாம் சற்று நேரத்திலே ஜபத்திலே ஒன்றிணையலாம். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை வந்து அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா அம்மாவோட சண்டை, தினமும் எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் தினம் இதை பார்க்கும்பொழுது வந்து எனக்கு வந்து ஏன் வாழணும்ன்ற விரக்தியா இருக்கும். எனக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அழுவேன். எங்க அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட வந்து எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் வந்து அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா வந்து டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் வந்து பயந்து போயிருப்பேன். அதனால வந்து என்னால சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்திலயும் வந்து என்னோட சிந்தனையில வந்து வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால படிக்க முடியாது, மற்ற பசங்களோட வந்து சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா வந்து அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் வந்து எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்ப வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து வீட்டுல சண்டை சண்டை சண்டை, என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா வந்து படிக்கல, மார்க் எடுக்கல, நான் மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்து வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட ரெண்டு தம்பிங்க, அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிச்சு. மூணு பேரால வீட்டுல பிரச்சனை, என்னாலயும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும், டெய்லி வந்து நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் வந்து நாங்க வந்து ஆலயத்தை, யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்தபோது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும், எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா மேலே வந்து எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. அந்த கோபத்தை வந்து நான் எடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னித்தேன். எங்கள் வீட்டில் இருக்க என் தம்பிங்க மேலே வந்து எனக்கு கோபம் இருந்துச்சு, அவங்களையும் நான் வந்து மன்னித்தேன். எனக்குள்ளே வந்து நிறைய எங்கள் குடும்பத்தார் மேலே வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு, ஆனால் அவங்கள நான் மன்னித்தேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ளே பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ளே இருக்கிற என் இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு விரும்ப நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கையை இழந்த ஒரு நபரா இருந்தேன், ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன். எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் எனக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபராக இருக்கேன்.
இந்த நேரம் நீங்கள் யார் இருக்கும் அதே இடத்துலே வியாதியினால கஷ்டப்படுறீங்க, உடம்பு முடியல, இப்ப கூட நீங்க மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பி இருக்கலாம், பக்கத்துல ஒரு கிளினிக் நீங்க போயிட்டு வந்திருக்கலாம், உடல் உபாதைனா, அல்லது நீங்க அழுது கொண்டிருக்கலாம், இந்த நேரம் சாப்பிடாம ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்க மனசு வேதனையில் இருக்கிறதா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட விசுவாசத்தை உண்டு நீங்கள். இந்த பாடல் ஒலிக்கும் தருணம் ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள், ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. துயரம் நீர் கொடுப்பது அல்ல, கஷ்டம் நீர் கொடுப்பது அல்ல, ஆனால் எந்த காரணத்தினாலாவது இந்த தாய், இந்த இளம் பெண், இந்த நபர், இந்த மகள், இந்த மகன், வயதான இந்த நபர் துயரத்தோடு இருந்தால், வேதனையோடு இருந்தால், பலவீனமாய் தன்னை பார்த்தால், நான் கேட்கிறேன் ஆண்டவர், இந்த தண்ணீரை அபிஷேகி, இதிலிருந்து பருகுகிற இந்த நபர் துயரம் நீங்கி ஆறுதல் அடைவாராக, பலப்படுத்தப்படுவாராக. இவர் உம் சக்தியினால் தொடப்பட்டு உம் வல்லமையினால் விடுதலை பெற்றுக் கொள்வாராய். இப்பொழுதே கிறிஸ்துவின் ஆறுதலை நான் உங்கள் மீது அவர் வார்த்தையின் மூலமாய் அறிக்கை செய்கிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காய் ஆமேன். தண்ணீரை பருகுங்கள் நண்பர்களே, ஆறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 இந்த ரகசியம் தான் உங்களுக்காக கற்றுக் கொடுக்கப்பட போகிறது. நீங்கள் துயரத்தோடு இருந்தால் எப்படி நீங்கள் ஆறுதலை பெற முடியும்? எங்களோடு இணைய விரும்பினால் நான் சொன்னதை போல 9 ஞாயிற்றுக்கிழமைகள் பேரின்பங்களுக்காக, பேரின்பங்களுக்கான 9 ஞாயிற்றுக்கிழமையினுடைய 2 ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜனவரி மாதம் 14 குடும்பத்தோடு நான் உங்களை வரவேற்கிறேன். முற்றிலும் இலவசமாய் நீங்கள் இங்கே வந்து தேவனுடைய ஆறுதலை பெற்றுக் கொள்ளும்படி. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி.